வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஸ் ஆப்பிள் வச்சு ஒரு ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ ரோஸ் ஆப்பிள் போய் பறிச்சுக்கலாம். உள்ள தோட்டத்துக்குள்ள போய் நம்ம ரோஸ் ஆப்பிள் இப்போ பறிக்க போறோங்க. இட்லி இப்போ பாருங்க, நல்லா நைஸ் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதான் ரோஸ் ஆப்பிள் ட்ரீங்க. பாருங்க பழம் எப்படி ரோஸ் கலராக அழகாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம ரோஸ் ஆப்பிள் அப்படியே பறிச்சுக்கலாங்க. பாருங்க இப்போ ரோஸ் ஆப்பிள் வந்து நம்ம பறிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த பழம் வந்து தமிழில் வந்து சம்பிக்கா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து சாமங்கி பழம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து சம்பு ஃப்ரூட் ரோஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ரோஸ் ஆப்பிள் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டோங்க, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் வந்து நல்லா பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஊறுகாய் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் காய வச்சுருக்குறோங்க, அதில் 50 கிராம் வெந்தயம் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ வந்து ரோஸ் ஆப்பிள் வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரூட்டு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் பொன்னரமாக வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க, பொன்னரமாக வந்துருச்சு. இப்போ ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஊறுகாய்க்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 10 பூண்டு வந்து 10 பல் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்த பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு கடாய் வந்து காய வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறது. உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து அந்த பவுடர்லாம் போடுறப்ப சிம்மில் வச்சுக்கணுங்க அடுப்பை, இல்லைன்னா நமக்கு வந்து மசாலா எல்லாமே வந்து கரிஞ்சு போயிடும். அதுக்காக சிம்மில் வச்சுட்டு தான் வந்து மசால் பொடி எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ வந்து ரோஸ் ஆப்பிள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு மசாலா வெந்த உடனே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் போட்டோடனே நம்ம வந்து அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. நீங்கள் அதிக காரம் போட்டிருந்தீங்கன்னா கூட நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப நான் உங்களுக்கு வந்து அந்த காரத்தெல்லாம் நல்லா எடுத்துருங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப. ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். அப்படியே வந்து நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி இடையில கிளறி விட்டுக்கணும். உப்பு வந்து 1.5 ஸ்பூன் தான் போட்டோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து மறுபடியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஊறுகாய் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறப்ப, நல்லா கிளறி விடுறப்ப அப்படி காய் நல்லா வெந்துருங்க. இப்போ நல்லா ரோஸ் ஆப்பிள் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். சூப்பரான ரோஸ் ஆப்பிள் ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த பாட்டில்லையே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் கூட நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.